வணக்கம் டெக் தெளிவாஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லாருமே சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைய எபிசோடில் எக்கச்சக்கமான நியூஸை கொண்டிருக்கேன். வழக்கம் போலவே ரெண்டு சூப்பரான ஆட்டோ நியூஸும் இருக்குது. ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருங்க, இல்லை வெயிட் பண்ணிட்டே இருங்க, மாற்றி சொல்லிட்டேன். பட் இன்றைய முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி புக்கை இந்தியாவில் அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய். ஸோ 50,000 ரூபாய்க்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 GB கொடுத்துருக்காங்க, 512 GB உங்களுக்கு SSD இருக்குது, அண்ட் குறிப்பான விஷயம் i5 ப்ராசஸர். இது வந்து உங்களுக்கு ரெட்மி புக் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு நார்மல் இ லேர்னிங் எடிஷன் இருக்குது, அதில் i3 ப்ராசஸர், 40,000 ரூபாய் விலையில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கிட்டேயும் அந்த புக் வந்து வந்துடுச்சுன்னா சீக்கிரமாக அன்பாக்ஸ் பண்ணி பிரித்து உள்ள என்னென்ன இருக்குன்றதை படித்து காமிச்சிடுறேன். ஓப்போ ஸ்மார்ட் போன் இந்த வருஷம் வந்துரும் அப்படின்றத போல ஒரு லீக்ல சொல்லியிருக்காங்க. வருஷம் வருஷம் வர்றதானே ப்ரோ, இதில் என்ன பெருசாக இருக்குன்னு நீங்கள் கேட்குறது எனக்கும் கேட்குது. பட் விஷயம் என்னென்னா, அந்த இன்டிஸ்பிளே கேமரா, மறைஞ்சு போகிற கேமரா, இதோட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இந்த வருஷம் ஓப்போ லான்ச் பண்ணிடுவாங்கன்றத போல் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே வந்து போயிடுச்சுங்க. பிகாஸ் போன வருஷம் காமிச்சாங்க, நான் போன வருஷம் எண்டிங்கில் வரும்னு நினச்சேன், இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வரும்னு நினச்சேன். பட் என்ன பண்ணுறது, கோவிட் இஸ் பிளேயிங் அ பிக் ரோல் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லும். எல்லா இடத்துலையுமே விளையாண்டா எப்படி, ஓரளவுக்கு நியாயம் வேணாமா அப்படின் வந்து கேட்கணும். ஸோ ஸ்டே சேஃப், நீங்களாச்சும் மாஸ்க் போடுங்க, வெளியில் போகும்போது கூட்டம் சேராதீங்க. IQ8 இந்த August 17 அஃபிஷியலாக சைனாவில் லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா, அங்கே லான்ச் ஆகி மேபி இந்த மந்த் எண்டிலையோ இல்லை நெக்ஸ்ட் மந்தில் ஸ்டார்டிங்கில் வந்து இந்தியாவிலையும் லான்ச் ஆகும் அப்படின்றத போல ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. ரீசெண்டாக தான் IQ7 சீரீஸை லான்ச் பண்ணாங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கு. பார்க்கலாம், IQ8 சீக்கிரமாக கொண்டு வந்தாலும் நல்லாயிருக்கும். பட் எக்ஸாக்ட்லி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்க போது, ரொம்ப வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் IQ7 சின்ன ஒரு அப்கிரேடாக கொடுத்தாங்கன்னா வேஸ்ட், ஏன்னா அது ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, அதை நம்பி திரும்ப ஒரு அப்கிரேட்லாம் வந்து பண்ணவே முடியாது. ஸோ நிறையா கொடுத்து பிரைசிங்கும் அதிகமாக வச்சாங்கன்னா புதுசாக வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்கிறது, என்ன ப்ரோ நிறைய கொடுத்து பிரைசிங் அதிகமாக வைக்க சொல்கிறீங்களா அப்படின்லாம் வந்து கேட்காதீங்க. ஆக்சுவலாக கொஞ்சமாக கொடுத்து பிரைசிங் அதிகமாக வைக்கிறதுக்கு நிறைய கொடுத்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டா பிரச்சனை கிடையாது. ஏன்னா ரீசெண்டாக ஒரு சில மொபைல் ஃபோன்லாம் அந்த மாதிரி தானே வந்து பண்ணுறாங்க. நான் யாரையுமே சொல்லலைங்க, ஜென்ரலாக சொல்கிறேன். இன்னைக்கு தமிழ் டெக்கில் iPhone 13 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கு. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏற்கனவே இர்ஃபான் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ப்ரோ என்ன ப்ரோ ஃபுட் ரிவியூலாம் வந்து பண்ணுறீங்களா வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அண்ட் நம்மளுடைய வீடியோ நாளைக்கு தமிழ் செல்வன் சேனலில் வந்துடும். வெனஸ்டே உங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ ரெடி, ஆல்ரெடி வந்து ரெடி, எக்கச்சக்கமான ஃபன். ஏன்னா ஏற்கனவே இர்ஃபானும் நிறைய போட்டாச்சு, ஸோ அதில் போட்டது இதில் ரிப்பீட்டேஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பார்த்து பார்த்து வந்து கட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் பிளாக் ஆஃப்டர் அ லாங் டைம் இன் தமிழ் செல்வன் சேனல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 13 பற்றின ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வாரம் ஆல்ரெடி வந்து மணி சீரீஸில் தமிழ் செல்வன் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தது, நிறைய பேர் இன்னும் பார்க்கல நினைக்கிறேன். ஒரு ஷேர் ப்ரைஸ் ஏன் ஏறுது ஏன் இறங்குது அது தெரியாமல் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ தான். நீங்கள் வந்து இன்னும் பார்க்கல, உங்களுக்கு இன்னும் தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது, ஜஸ்ட் ஃபார் நாலேஜ். அதுக்காக தான் நானும் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோக்கான லிங்க்கும் ஐ பட்டன்லையும் இருக்கும், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, இப்போ அடுத்ததாக ஒரு சில கேஜெட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு கேமராவும் வந்து வாங்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதற்கான அமௌண்ட்டை திரட்டுறதுக்காக, நிதி திரட்டுறதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா, எங்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், என்னுடைய ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துக்குமே வந்து நான் சேல்ஸ் வந்து பண்ண போகிறேன். என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது, எப்படி என்ன என்ன ரேட், MRP என்ன, என்னுடைய ரேட்டிங் என்னன்ற எல்லா லிஸ்ட்டுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லாட்டி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு மெயில் பண்ணலாம். அந்த மெயில் ஐடியும் வந்து அங்கேயே வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் மெயில் பண்ணுங்கள், என்ன எதுன்றது அங்கே சேட் பண்ணிவிட்டு உங்களுக்கான மொபைலை நான் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். மைக்ரோசாஃப்ட் Windows 365 இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ அஃபிஷியலி அதோடைய ப்ரைசிங்கும் வந்து சொல்லிட்டாங்க. அதோடய விலை என்னடான்னு பார்த்தீங்கன்னா 1555 ரூபாய் மாதத்திற்கு, ஓகேங்களா? பட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அந்த ப்ரைசிங் வந்து மாறும்னு சொல்கிறாங்க. அண்ட் தனியாக நீங்கள் எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் இல்லாமல் வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரைசிங் வேரி ஆகும்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு கிளவுட் மூலியமாக நீங்கள் OS ஆக்சஸ் பண்ண முடியும், Windows 10 வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத போல் சொல்கிறாங்க. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, பட் ட்ரை பண்ணலாமா நானும் யோசிச்சுட்ருக்கேன். பட் 1500 ரூபாய் கொடுத்து அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்றத தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம், நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ட்ரை பண்றேன். கூகுள் பிக்சல் 6 தான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. காலையிலிருந்து அந்த இமேஜ் தான் ஓடிட்டு இருக்கு. நிறைய இடங்களில் நீங்கள் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, பார்க்கறதுக்கு மொபைல் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லாமா, இல்லை நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் நல்ல ரோடு போயிட்டே இருக்கும், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து ஜங்ஷன் வந்து மாட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் ஒரே ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் இருக்கும்ல, அந்த மாதிரி பின்பக்கம் கேமரா மட்டும் ஒரே ஒரு பம்பாக இருக்குது. அது மட்டும் தான் எனக்கு ரொம்பவே இடிக்குது, கொஞ்சம் கூட இல்லை, ரொம்ப இடிக்குது. டிசைனை பொறுத்த வரைக்கும் பட் ஃபோனில் என்னென்ன இருக்க போது ஏது இருக்க போதுலாம் வந்து தெரியல. பட் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, கூகுளுடைய ஓன் சிப் 10R அப்படின்னு சொல்லக்கூடிய சிப்பை வந்து அவங்க டிசைன் பண்ணி வந்து கொலாபரேஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத போல் சொல்கிறாங்க. ஆப்பிள் M1 ஒரு மிகப்பெரிய காம்படிஷனாக இருக்குமா? இருந்தால் சந்தோஷம், பிகாஸ் மோனோபோலிஸ் ஆல்வேஸ் டேஞ்சர். ஸோ நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி நல்ல காம்படிஷனாக வந்து நிறைய கொண்டு தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ கடந்த ஒரு சில வருஷமாக பெஸ்ட் எதிரானா எல்லாம் M1 தான் வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, வாங்கலாமா டப்பு அதிகமாக வேணும். பட் இந்த மாதிரி காம்படிஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்சம் கம்மியான விலையில் வாங்கலாம். அதுதான் ஸோ இன்றைய சூப்பர் ஆட்டோ நியூஸில் முதல் ஆட்டோ நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, August 15 என்னன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா?
எஸ் அதே தான். ஸோ அந்த நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸ் எல்லாமே அஃபிஷியலாக வந்து அன்வீல் பண்ண போகிறாங்க. ஸ்கூட்டரையும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து காமிக்க போகிறதா ஒரு சில தகவல் வந்திருக்கு. இது அஃபிஷியலாக அன்அஃபிஷியலாக தெரியல, பட் மோஸ்ட்லி காமிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, இன்னும் கிருஷ்ணகிரியில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து முடியல. ஸோ மோஸ்ட்லி வந்து டெலிவரி எல்லாம் வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. மேபி அன்வீல் மட்டும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இட் வில் டேக் அனதர் 6 months ஐ கெஸ். அடுத்த சூப்பர் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ அண்ட் எம்ஜி ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக அவங்க ஒரு காரை கொண்டு வர போகிறாங்க. அதில் கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு ஜியோ கூட இப்போ எம்ஜி ஹெக்டர் ஏற்கனவே அந்த கார்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, எம்ஜி மோரிஸ் கேரேஜ். ஸோ அவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஸோ வேறு லெவலில் ஒரு கார்லாம் இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஜென்ரலாக அவங்க ஏற்கனவே அந்த கனெக்டட் கார் ஃபீச்சர்லாம் வச்சிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஜியோவுடைய பார்ட்னர்ஷிப் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை எதிர்பார்க்கலாம். நேற்று ஒரு ஐபி கொஷின் கேட்டிருந்தேன். என்ன ஐபி கொஷின்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது இப்போ இருக்கிற ரீசார்ஜ் பிளானே ஓகேவா, இல்லை மாற்றினா இன்க்ரீஸ் பண்ணால் ஓகேவான்னு கேட்டிருந்தேன். 4% மட்டும்தான் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் ப்ரோ, பாவம் பொழைச்சி போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் மீதி எல்லாருமே 96% என்ன சொல்லியிருக்கீங்க ப்ரோ, ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துட்ருக்கோம், நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வேறு வேலையில் சும்மா எப்போ பார்த்தாலும் ஏற்றிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 96% அந்த பீப்பிள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ன கேட்டாலும் நானும் 96% தான், பிகாஸ் ஆல்ரெடி பர் கேபிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒருத்தருக்கு இந்த அளவுக்கான ரீசார்ஜ் இருந்தாவே அவங்களுக்கான இன்கம் வந்து அதிகமாகவே வருதுன்ற அர்த்தத்தில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுன்றது மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு விஷயம் தான். மேபி வேறு ஏதாச்சும் ரெவன்யூ வந்து மேபி அவங்களுக்கு தேவைன்னா அப்படி வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்டில் அலைக்கற்றையுடைய விலையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாங்கன்னா நமக்கு இந்த பேர்டன்லாம் வராதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் அந்த ரிசர்ச்லாம் வந்து போயிட்டுருக்கிறதுனா அதை வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா டாட்டில் வந்து அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் போக போக எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ இன்றைய ஐபி கொஷின் என்னென்னா, ரொம்ப நாளாக இந்த கொஷின் வந்து கேட்கணும்னு நினச்சேன், பட் இப்போ தான் ஞாபகத்தில் வந்துச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் டிஃபால்ட்டாக உங்களோட யூஐ எப்படி இருக்கோ அப்படியே யூஸ் பண்ணுற ஆளாக நீங்கள், இல்லாட்டி இந்த தீமெல்லாம் அவங்களே கொடுக்குறாங்க, இல்லை தனியாக டவுன்லோட் பண்ணி போடுறோம், கலர் கலராக கீபோர்டு போடுறோம், கலர் கலராக ஐக்கான்ஸ் இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுற ஆளாக நீங்கள் ஐபிக்கில் கொடுத்துருக்கேன். மறக்காம அவுட் பண்ணுங்கள். ஸோ இன்றைய பிரைம் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைய சூப்பர் கமெண்ட்ஸ் இந்த 3 பேர் தான், அதை நேற்று எபிசோடுடைய சூப்பர் கமெண்ட்ஸ் இந்த 3 பேர் தான். 3 பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு டோன்ட் மிஸ் த வ்ளாக் ஓகேங்களா. ஸோ மீண்டும் நாளைய பிரைம் நியூஸில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க காலேஜ். அண்ட் மொபைல் என்னென்னலாம் அந்த சேல்ஸ் இருக்கின்ற டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.